بسم الله الرحمن الرحيم. இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சிருப்பான். எந்த அளவுக்கு அவன் உதவி செஞ்சிருப்பான் அப்படின்னா, அவன் செய்த உதவியால் இந்த உலகத்துல நம்ம உயர்ந்த நிலையை அடைந்ததற்கு காரணமே அவனாக தான் இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீ அவனுக்கு என்ன செய்ய, நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் ஒரு தாய் தந்தையரை பற்றி சொல்லும்போது, அவர்கள் நம்மளை இந்த உலக வாழ்க்கையில் உயர்த்தி விடாமல் இருந்தாலும், உயர்த்தி விடாதவர்களாக இருந்தாலும், ஏழ்மையான வாழ்க்கையில் நம்மளை வளர்த்து எடுத்து இருந்தாலும், அல்லாஹ் சொல்லுவான், அவங்களுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்ல மாட்டான். அவங்கள நீ மதிக்கலைன்னா என்னுடைய கோப பார்வையில் நீ இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை பற்றி சொல்லுவாங்க. தந்தையின் பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கு அப்படின்னு. ஏன் ஒரு நண்பனை போல கூட இவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தி விடலையே, ஏன் உயர்த்தி விட்ட நண்பனுக்கு நன்றி உள்ளவனாக இரு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் எந்த விதமான வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தர முடியாத ஒரு தாய் தகப்பனுக்கு ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ், நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது எப்படி எங்கள் மீது இரக்கம் காட்டி பரிவு காட்டி வளர்த்தார்களோ அப்படி நீ அவளுடைய வயோதிகத்தில் நீ அவருக்கு வந்து இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு நம்மளை துவா செய்ய சொல்லி குரானில் சொல்லித்தரான். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தாய் தந்தையர்களை பற்றி அல்லாஹ் சொல்றதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதையும் நம்ம நிறைய பார்க்கலாம். அப்ப இதை இப்படி சொல்லிவிட்டு, தாய் தந்தையர்களை பற்றி சொல்லிட்டு, அடுத்தபடியா அல்லாஹ் சொல்றான் அந்த சூரத்து தௌபால வரக்கூடிய ஆயத்து, குல் இன் கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் வாம்வாலு நிக்தரஃப்து முஹா. அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த ஆயத்தில் அப்படின்னா, இந்த உலகத்துல உங்களுடைய தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய உங்களுடைய வீடாக, உங்களுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, எதை எதையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் விருப்பம் கொள்ளுவோமோ அது எல்லாத்தையும் அந்த ஆயத்தில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விருப்பம் கொள்ளக்கூடிய இந்த அனைத்தும் அல்லாஹுவை விடவும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும், இவைகளெல்லாம் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தாய் தந்தையர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்துட்டு, அதை விட பெரிய அந்தஸ்து வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அந்த அளவுக்கு நம்ம மொஹப்பத் வைக்கணும்னு சொல்றான். எந்த அளவுக்கு நம்மளுடைய உயிரை விடவும் மேலாக அவர்களை நேசிக்க வேண்டும். ஒருத்தன் வந்து, நான் உன்னுடைய உன்னைய வெட்ட போறேன், நீ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபி இல்லைன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் என்ன செய்ய மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு அல்லாஹ் சொல்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா அல்லது நாம் விரும்பக்கூடிய மற்ற இந்த துனியா வாண்டு ஒரு நிலை வரும்போது, துனியாவை புறக்கணித்தாலும் புறக்கணிப்பேனே தவிர பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவு தான் நீங்கள் எடுக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்? நிறைய பேருக்குள்ள குழப்பம்லாம் வந்து அதுதான், என்னப்பா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் பார்க்கலை, எங்களுக்காண்டி அவங்க ஒன்றுமே செய்யலை, இந்த மாதிரி எண்ணத்தில் தான் எண்ணம் உள்ளவர்கள் தான் ஏன் அவர்களுக்கு மௌலிது ஓதணும், ஏன் அவர்களை புகழ்ந்து பாடணும், அப்படியெல்லாம் என்ன அவசியம் வந்துருச்சு அப்படின்னு அவர்கள் மேல் அக்கறை இல்லாமல் இருப்பதால், அதாவது ஏன் நம்ம அவங்கள நேசிக்கணும் அப்படிங்கிற அந்த லாஜிக் கரெக்டான முறையை தெரியாதனால நாம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம்.
அவர்களை பற்றி விருப்பமாக பேசினால், முகப்பத்தாக பேசினால் இதெல்லாம் ஷிர்க்னு சொல்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை எத்தி வைப்பதற்காக வந்த ஒரு சாதாரண மனிதர் தான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவர் வந்து ஒரு தபால்காரர் மாதிரி தான், வர்ற செய்தியை வாங்கி நம்மளுக்கு சொன்னார், அதோடு முடிஞ்சிச்சு, அதை விட அவரை புகழ்றதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ஏன் அவர்கள் மீது முஹப்பத் வைக்க சொல்கிறான், எல்லாத்தை விடவும் அதிகமான முஹப்பத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறான் அப்படிங்கிற அந்த லாஜிக் தெரியாதனால. பேர்மை மிக்கவர்களே, ஒரு தாய் தந்தையர்கள் வந்து தாய் தந்தையர்களை உளவு கண்ணியமாக மதிக்கணும் அப்படின்னு ஏன் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, ஒரு நண்பன் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்திருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு தாய் நம்ம நம்மீது வைக்கக்கூடிய எண்ணத்தை போன்று அவனுக்கு இருக்காது. ஒரு தாய் நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தாமல் சாதாரணமான ஒரு மனிதனாக நம்மளை வளர்த்து எடுத்திருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை நீ இரக்கம் காட்டு, அவர்களுக்காக நீ துவா செய்ய, அவர்களை அவர்களுக்கு பணிந்து நீ நட அப்படின்னு சொல்கிறானா, எந்த மனிதனும் எந்த மனிதன் மீதும் வேறொரு மனிதன் மீது காட்ட முடியாத கருணை, பரிவு, இரக்கம் என்பதை ஒரு தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் காட்டுவார்கள். அதான் நோக்கம். அவர்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த காலத்தில் தன்னை ஒரு பிள்ளையாக பெற்றெடுத்தது கூட பிள்ளைங்க கேட்குறான், என்னை பெக்கணும்டா நீங்கள் பெற்றீங்க, உங்கள் தேவைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க, நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற காலம்லாம் வந்துருச்சு. அதை விட்டுட்டா கூட அதையும் தாண்டி அவங்க நினச்சிருந்தானே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் என்ன செஞ்சுருக்கலாம், கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஒரு குப்பையில் தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். அதை செய்யாமல் உன் மீது இரக்கம் காட்டி உன்னால் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொண்டு உன் மீது கருணை காட்டி வளர்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த கருணை காட்டியதால்தான் அல்லாஹ் நீ அவர்கள் மீது கருணை காட்டு அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு அவங்கள கண்ணியப்படுத்துறத கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறான். சரி, இந்த தாய் தந்தையர்கள் காட்டக்கூடிய பரிவு கட்டளை எல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, ஒன்று நம்ம மூத்தா போகிற வரைக்கும் அல்லது அவர்கள் மூத்தா போகிற வரைக்கும். அதிகபட்சமாக அவருடைய தூர நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் என் புள்ள வந்து நல்லா இருக்கணும், அதுதான். அப்போ இந்த உலக அளவிற்கு மட்டும் ஒரு அளவுகோலாக வைத்து கருணை காட்டக்கூடிய அந்த தாய் தந்தையரையே நீ அவ்வளவு மதித்து கண்ணியப்படுத்தி வாழணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது வைத்த கருணை இரக்கம் என்பது இந்த உலகத்தை சார்ந்தது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியாகிறோம், தாய் என்ன சொல்லுவாங்க, அப்பா நல்லபடியாக பத்திரமா பார்த்து போயிட்டு வாப்பா, மெதுவாக போ, அவசரப்படாத, போகிற காரியத்தை பொறுமையாக செஞ்சு முடிச்சுட்டு வா, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேருண்டு நம்மளை வாழ்த்தி துவா செஞ்சு அனுப்புவாங்க, சரியா? இதனால தான் நம்ம தாய் மீது இரக்கம் காட்டுறோம், என் மேலே என் தாய்க்கு அவ்வளோ அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு பிடித்த சாப்பாடு எது, உனக்கு எந்த விதமான தீங்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்காணிக்கிறது, இதையெல்லாம் ஒரு தாய்க்கு இருக்கிறனால தான் அந்த தாய் மீது நீ இவ்வளவு இரக்கம் காட்டணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும், மதிச்சு நடக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்கங்கிறத நம்ம தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அந்த சுன்னத்தான வழிமுறைகள் காட்டப்பட்டதெல்லாம் எதற்காக அப்படின்னா, நம்ம மேலே கருணை கொண்டு தான். உதாரணமாக இப்போ நைட்டில் நம்ம படுக்க போகிறோம், சரியா? படுக்க போகும்போது பாயை உதறிட்டு படுக்கிறது சுன்னத்து.
சட்டையை எடுத்து உதறிட்டு போடுறது சுன்னத்து. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி தந்தது. ஏன் பாயை உதறிட்டு போடணும்? ஒரு தாயை விட அதிகமாக யோசிக்கிறாங்க, நம்மளை மேலே கருணை வைக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. அப்போ நீ பாயை சுற்றி வச்சிருப்ப, அதில் ஏதாச்சும் பாம்பு பள்ளி பூச்சி போய் பூந்துருக்கும். அப்போ நீ அப்படியே விரிச்சுப்படுத்தியாக்க அது உனையை கடிச்சிடும். அதனால நீ பாயை உதறிட்டு படு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இதெல்லாம் சுன்னத்துன்னு வெறும் மேலோட்டமாக பார்க்குறனால தான் நம்மளுக்கு அது வந்து விளங்கலை. அவர்கள் நம் மீது கொண்ட கருணை, வெளியில் போகிறோம், வீட்டை விட்டு வெளியாகிறோம், செருப்புக்குள்ளே டக்குன்னு காலை விட்டு போடுறோம். ஆனால் சுன்னத்து வந்து என்ன அப்படின்னா, அந்த செருப்பை எடுத்து தட்டிட்டு போடுறது. எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம், ஷூக்குள்ளே வந்து தேள் உட்கார்ந்துருக்கும். போய் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அதை போட்ட கையோடு தேள் குத்தி அந்த சம்பவம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த சுன்னத்தை பேணுவதால் அப்படிப்பட்ட விஷயத்திலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். அப்போ இந்த சுன்னத்தை எதற்காக நம்மளுக்கு சொல்லி தந்தார்கள் அப்படின்னா, நமக்கு எந்த தீங்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு. பாத்ரூம் போகும்போது, கக்கூசுக்கு போகும்போது, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், இந்த துவா ஓதிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. நம்ம என்னத்துக்கோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு பாரமா தெரியும். ஆனா அவர்கள் நம்பி வைத்த அக்கறை என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாத்ரூம்ல வந்து ஹுபுஸ் ஹபாயிஸ் என்று சொல்லக்கூடிய தீய ஜின்கள் வந்து கழிப்பிடத்துலதான் குடியிருக்குமா. அப்ப அந்த ஜின்களை கொண்டு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட அந்த ஜின்களிடத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு, நம்ம நலனுக்காக தானே சொல்றாங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு சுன்னத்தை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு நலவு செய்யக்கூடியதாக தான் இருக்குமே தவிர, இதை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. சரி, இந்த உலக வாழ்க்கையோட விட்டாங்களா அப்படின்னா, மறுமையிலே நீண்டுகிட்டே போகுது. அதாவது தன்னுடைய உம்மத்துகள் இந்த உலகத்துல உருவாகிறதுக்கு முன்னாடியே மியராஜில் போய் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அல்லாஹ், எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, உன்னிடத்தில் இல்லாத பணிவு, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், என்னுடைய சொல் மூலமாக செய்யக்கூடிய வணக்கம், செயல் மூலமாக செய்யக்கூடிய வணக்கம், பொருள்கள் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கம் என்னும் பணிவை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் உடனே பார்த்துட்டு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அல்லாஹ் அவர்கள் மீது சலாம் சொல்லி என்னுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாவதாகன்னு சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அதோடு நிறுத்திக்கல, அஸ்ஸலாமு அலைனா, உன்னுடைய சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் எங்கள் மீதும் உண்டாகட்டும், அதோட உன்னை பயந்து நடக்கக்கூடிய சாலிஹீன்கள் மேலையும் அந்த சலாம் ரஹ்மத் பரக்கத் உண்டாகட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்திலும் நம்மளை பற்றி நினைத்து கவலைப்பட்ட ஒரு நபி. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவர்கள் மீது அதிகமாக முஹப்பத் வைக்கணும். இந்த உலகம் சார்ந்து உன்னை யோசித்து வளர்த்த தாய் தந்தையரையே நீ அவ்வளோ கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்டா. இரு உலகத்துக்காகவும் சேர்த்து கவலைப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கணுங்கிறத அல்லாஹ் வந்து சொல்ல. இப்போ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த லாஜிக் தெரியணும். ஏன் நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். என்னன்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை, எப்படி அப்படின்னு ஒரு குழப்பத்தில் நம்ம இருக்கிறனால தான் அது நம்மளுக்கு விளங்கலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுதியானவர்கள், முதல்ல சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு தகுதியானவங்க. ஆனா அவர்கள் முதலில் சொர்க்கத்தில் நுழைவார்களா அப்படின்னா, இல்லை.
நம்ம எல்லாரும் போய் சேர்ற வரைக்கும் அவங்க நம்மளுக்கான சஃபாதி செஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. யாருங்க செய்வா? ஒரு பெரிய ஒரு பணக்காரன், ஒரு பெரிய அரசன்ட்ட நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு சான்றிதழ் கிடைக்குது அப்படின்னா அவனுடைய வாழ்த்து நம்மளுக்கு கிடைக்குது, அவனுடைய அரவணைப்பு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா யாராச்சும் எனக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது, இந்த எல்லாத்துக்கும் நீ கொடுன்னு எவனாச்சும் சொல்லுவோமா? அவன்கிட்ட அந்த இடத்துல இருந்து அந்த உயர்ந்த சான்றை வாங்கிட்டு வர்றது பிறருக்கு மத்தியில் நம்மளுக்கு கௌரவம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வாங்கிட்டு சுயநலமாக வந்துடுவோம். அல்லாஹுடைய சலாத்தையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொண்ட பெருமானா சல்லல்லா அலைஹி வஸல்லம் அதை அவர்களோடு நிறுத்திக்கல. யாழ்லா எனக்கு இதெல்லாம் கிடைச்சா பத்தாது, என்னுடைய உம்மத்துக்கு அது கிடைக்கணும்னு கவலைப்பட்டவங்க பெருமானா சல்லல்லா அலைஹி வஸல்லம். அதனால்தான் அவர்கள் மீது அளவு கடந்து அன்பு வைக்க வேண்டும். நாள மறுமையில் அப்படிதான் ஷஃபாத் செஞ்சுக்கிட்டு கடைசி ஒரு மனிதன் அவனுக்கு வந்து தீர்ப்பு வழங்கி அவனுக்கு சொர்க்கம் நரகம்னு வழங்கப்படுற வரைக்கும் பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்காக காத்திருப்பார்கள். இதுக்கெல்லாம் எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? ஒரு பணக்காரனை விசாரணை செஞ்சு அனுப்புறதுக்கு 500 வருஷங்கள் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப இந்த முழு உலக மனித சமுதாயத்தையும் விசாரணை செய்து அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து அவனை சொர்க்க நரகத்துக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? அவ்வளவு காலம் வரைக்கும் பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்காக முதலில் சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுதி இருந்தும் நமக்காக அவர்கள் அங்க என்ன செய்வாங்க, காத்திருந்து ஏக்கத்தோடு நம்மளை காப்பாத்துறதுக்கு தத்தளிப்பாங்க. அதனால்தான் அந்த பெருமானா சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அளவு கடந்து அன்பு வைக்க வேண்டும். நடைமுறையில் வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, என்ன செஞ்சாலும் சூடு சுரணை இல்லாத மாதிரியே இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த அளவுக்கு அவன்கிட்ட வந்து மன்னிக்கும் தன்மை இருக்கு அவன்கிட்ட. யார் என்ன செஞ்சாலும் சரி செஞ்சுட்டு போகிறான் என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இலகுவாக நினச்சி அதை மன்னிச்சு விடுறது. அப்போ ஒரு மனிதன் வந்து அந்த ஆளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தீமையை செஞ்சிட்டான். அப்போ கூட அந்த மனிதன் வந்து அதை கண்டுக்கிறல. அப்போ அந்த மனிதன்கிட்ட வந்து இவர் சொல்றாரு, ஏய் உன்னைய மாதிரி இந்த உலகத்தில் மன்னிக்கிற தன்மை உள்ளவன் எவனுமே இருக்க மாட்டான்டா அப்படின்னு தமிழில் சொன்னால் அது தப்பாக தெரியல, அதையே அரபியில் சொல்கிறாங்க. அரபியில் சொன்னால் அந்த ஃபார், நீ ரொம்ப மன்னிக்கக்கூடியவனாக இருக்க, மன்னிக்கிறதுல நீ மிகப்பெரியவன் அப்படின்னு தமிழில் சொல்கிற இந்த வார்த்தையை அரபியில் வந்து அந்த ஃபார்ன்னு தான் சொல்ல முடியும். அப்போ பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக இரக்கமுடையவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த ஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபி காத்தி அப்படின்னு மௌலிதில் ஓதுனா, ஓ இது ஹஃபாருங்கிறது அல்லாஹ்வுடைய பேரு, அது எப்படி நபிக்கு சொல்ல போச்சு? அப்ப அந்த கவிதை நடையில வந்து யாருக்கு அந்த விளக்கம், அந்த சாரல், அந்த கருத்து சாரல் வந்து யாருக்கு சரியா விளங்கும் அப்படின்னா, உண்மையிலேயே பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அளவு கடந்த முஹப்பத் வைத்தவர்களுக்கு தான் அது விளங்கும். சும்மா மேலோட்டமாக நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கிறோங்களேன், ஒருத்தனுக்கு வந்து சின்ன வயசுல அவனுடைய தாய் வந்து இறந்துட்டாங்க. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அதிகம் அந்த தாயை புகழ்ந்து படிக்க பாடக்கூடிய சினிமா பாடல்கள் இருக்குல்ல, அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் அந்த மாதிரி நான் ஒருத்தனை பார்த்துருக்கேன், அவன் அதிகமாக கேட்கக்கூடிய அந்த ஒரு பாடலில் ஒன்று, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஏன்டா இப்போ பார்த்தாலும் இந்த பாட்டையே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா, அம்மாவுடைய மகத்துவம் வந்து எனக்கு இப்போ தான் தெரியுதுண்ணே, அவங்க இருக்கும்போது நான் அவங்கள கண்ணியப்படுத்தாமல் விட்டுட்டேன். அந்த பாட்டில் அவன் விளங்கக்கூடிய கருத்து வந்து இதுதான். ஆனால் அந்த பாட்டு என்ன சொல்லுது, அம்மாவை வணங்காது உயர்வில்லைன்னு சொல்லுது.
அவன் என்கிட்ட சொல்லலை, எங்கள் அம்மா இருக்கும்போது நாங்கள் முன்னாடி முசல்லா போட்டு அவங்களுக்காண்டி 2 ரக்காத்து தொழுவாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலை. அப்போ அந்த வணங்காது அப்படிங்கிறதுலேருந்து அவன் விளங்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அம்மாவை மதிக்காமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னு தான் விளங்குறான். அப்போ அந்த கவிதை நடையில் வந்து சில வார்த்தைகள் ரொம்ப பிரமிப்பாக காட்டுற மாதிரியும் இருக்கும். ஆனால் நாம் விளங்க வேண்டிய கருத்து, சரியான புத்தியோட சரியான எண்ணத்தோட பார்க்குற மனிதனுக்கு அது கரெக்டாக புரியும். அதை விளங்காதது விளங்காமல் இருக்க முடியல. ஏன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி, உண்மையிலேயே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் இல்லை. அப்போ நான் முஹப்பத் இல்லாமல் இருக்கிறேன், நீனும் முஹப்பத் இல்லாமல் இருன்னு சொல்கிறதுக்கு தான் அதை எடுத்து வைத்து இந்த விதண்டாவாதம்லாம் செய்கிறது. பெண்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா சஹாபாக்களை ஏன் அவ்வளோ உயர்த்தி வச்சான் அப்படின்னா, அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்தவர்கள், பார்த்து வாழ்ந்தவர்கள். அதனால் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தினான். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அம்மாவை தாயை இழந்த ஒரு சிறு பிள்ளைக்கு எப்படி பரிதவிப்பு இருக்குமோ அந்த மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தேடலும் அன்பும் நம்மளுக்கு இருக்கணும். அவங்க வாழ்ற காலத்தில் நான் வாழாமல் போயிட்டனே அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் உள்ள மனிதர்களுக்குத்தான் மௌலிதினுடைய சிறப்பு விளங்கும். அந்த இயக்கத்தில் படிக்கிற பாட்டு கவிதை இயற்றக்கூடிய கவிதை, அப்போ ஒரு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எனக்கு அன்பு இருக்கு, முஹப்பத் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் அவர்களை நான் நேரில் பார்க்க முடியலங்கிற அந்த இயக்கத்தில் எழுதக்கூடிய கவிதை அதே இயக்கத்தில் இருக்கக்கூடியவனுக்குத்தான் சரியாக விளங்கும். சும்மா ஏனோ தானன்னு பார்க்குற அளவுக்கு விளங்காது. அல்லாம அதைத்தான் சொல்லுவான், லாரை பஃபி ஹுதல்லில் முத்தகின், யார் பயபக்தியோட இதை நாடுகிறார்களோ அவர்களுக்கு நேர் வழி காட்டும். அதே மாதிரி இந்த மௌலிது ஷரீஃபையும் உண்மையாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழும் காலத்தில் இல்லையே, இல்லாட்டி எப்படியே போட்ட மேலான நிலைகளை எல்லாம் நான் அடைஞ்சிருப்பேனே, தூரமான காலத்தில் நான் பிறந்திருக்கேன், ஆனால் அந்த நெருக்கத்தை அடைவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யார் எவன் அந்த வழியை தேடுகிறானோ அவனுக்கு இந்த மௌலிது ஷரீஃப் ஓதுவது என்பது மிக முஹப்பத்தானது, பிரியமானது. அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து நன்மை அளிப்பவன், உள்ளத்தை பார்த்து மனிதர்களுக்கு உயர்வை கொடுப்பவன். அதனால் பெருமை மிக்கவர்களே, கவிதை நடைகளில் சில தவறாக பார்க்கும்போது தவறாக அர்த்தம் காட்டக்கூடிய வார்த்தைகள் இருந்தாலும் கூட, இல்லை இருந்தாலும் கூட அது தவறாக பார்க்குறவனுக்கு தான் தவறாக தெரியும். முஹப்பத்தோடு பார்க்குறவனுக்கு அது தவறாக தெரியாதுங்கிறத விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நம் மீது கருணை காட்டக்கூடிய பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்து ஏன் அல்லாஹ் முஹப்பத் வைக்க சொல்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு சிறு சிறு நடைமுறைகள் மீதும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறை காட்டக்கூடியவர்கள், நம்மை கருணை கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள். எது வரைக்கும் அப்படின்னா, நம்மளை சொர்க்கத்தில் போய் சேர்க்கிற வரைக்கும். அதனால் அல்லாஹ் உங்கள் உயிரையும் தாண்டி அவர்கள் மீது நேசம் வையுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அது உண்மையிலேயே சாத்தியமான வார்த்தை. எப்படி சாத்தியங்கிறதுக்கு தான் நான் அவ்வளோ விளக்கம் சொன்னேன். அதனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட, எல்லா படைப்புகளையும் விட, தாய் தந்தையர்களை விட, நம்மளுடைய உயிரையும் விட மேலாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கணுங்கிறது அல்லாஹ் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று. அதை விலக்கிவிட்டு இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என்று சொன்னால் அது முடியவே முடியாது.
தந்தையுடைய பொருத்தத்திலேயே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு என்று சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருந்தாத நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் மீது அல்லாஹ்வுடைய வெறுப்பு எவ்வளவு இருக்குங்கிறத விளங்கிக்கிறங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் வேதனைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதன் காரணம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு குறைந்துவிட்ட மரியாதை மதிப்பு அன்பு என்பதை கொண்டுதான்ங்கிறத நம்ம விளங்கணும்.